வணக்கம். கதை பெட்டி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது லாவண்யா. இன்றைக்கு கேட்க போகும் கதையின் பெயர் ஊர்வாய். இந்த கதையில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவது அல்ல, மற்றும் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமும் அல்ல. இப்போ கதையை ஆரம்பிக்கலாமா? அது விடிந்தும் விடியாத திங்கட்கிழமை காலை 5 மணி. வாசல் தெளித்து கோலம் விட்டு கொண்டிருந்த சிவகாமியின் முன்னால் வந்து நின்றது அந்த டெம்போ லாரி. அந்த வீட்டிற்கு புதிதாக குடிவரும் சுமதியும் அவள் அப்பா சந்திரகீர்த்தியும் பின்னால் காரில் வந்து இறங்கினார்கள். அவர்களை பார்த்தவுடன், இவ்வளோ வேலையிலே வந்துட்டீங்களே, வாங்க வாங்க என்று வரவேற்று கதவை திறந்து விட்டாள் சிவகாமி. சொன்ன மாதிரியே வீட்டை பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி வச்சிட்டீங்களே, ரொம்ப நன்றிமா சொல்லியபடி தன் சட்டை பையிலிருந்து பணத்தை எடுத்து, இந்தாம்மா இதை வச்சுக்கோங்க என்று கொடுத்தார் சந்திரகீர்த்தி அவரிடம். ஏய்யா, நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சும்மாவா செய்ய சொன்னீங்க, சம்பளம் வாங்கிட்டு தானே நான் செய்கிறேன் என்ற சிவகாமியை, இந்த பணம் கொடுத்தது உங்களுடைய உழைப்புக்கு, நன்றி சொல்கிறது உங்களோட விசுவாசத்துக்கு. நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாவகாசமாக ஓய்வு கிடச்சிச்சின்னா சாயந்தரம் மறுபடியும் வாங்க என்று சிவகாமியிடம் சுமதி கூற, சரிம்மா நான் போயிட்டு வரேன் சொன்னபடி சிவகாமி சென்றாள். தம்பி, மெதுவாக எல்லா பொருளுங்களையும் இறக்கி கொண்டு வந்து உள்ளே வைங்கப்பா சொல்லிவிட்டு தானும் தன்னால் முடிந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார் சந்திரகீர்த்தி. அவரை தொடர்ந்து லாரி டிரைவரும் கிளீனரும் லாரியில் இருந்த பொருட்களை இறக்கி வீட்டிற்குள் வைத்துவிட்டு பொருட்களை ஏற்றி இறக்கியதற்கும் சேர்த்து பணத்தை பெற்றுக்கொண்டு கிளம்புவதற்கு 1 மணி நேரம் ஆகிவிட்டிருந்தது. வரும் வழியிலேயே பால் காய்ச்சி தேவையான பூஜை சாமான்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்ததால் பாலை காய்ச்சி பூஜையை முடித்ததும் சுமதி 5 டம்ளர்களில் பாலை ஊற்றி தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு, அப்பா நீங்கள் பாலை சாப்பிட்டுட்டு பேப்பர் படிச்சுட்டு இருங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு கிளம்பினாள். பக்கத்து வீட்டில், டே பிரதீப், ஷர்மி சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்புங்கடா, டைம் ஆயிட்டுருக்கு, ஸ்கூல் வேன் வந்துடும், பசங்களை விரட்டி கொண்டிருக்க பால் டம்ளருடன். எங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கோம், பால் எடுத்துக்கோங்க என்றாள் மலர்ச்சியுடன் சுமதி. ஓ ஆமாம் ஆமாம், நேற்று சிவகாமி சுத்தம் பண்ணிட்டு இருந்தா, நீங்கள் தானே அது புதுசாக வந்தவங்க, உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வரீங்க, கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு என்று கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கினாள். அவள் எப்பொழுது நிறுத்துவாள் என்று எதிர்பார்த்து அவள் நிறுத்திய அந்த இடைவெளியில் என் பெயர் சுமதி என்று முடிக்கும் முன்னரே திரும்பவும் இடைமறித்து, என் பெயர் பவானி, என் ஹஸ்பண்ட் வெளியில் கடைக்கு போயிருக்காரு, இவங்க 2 பேரும் என்னோட பசங்க, ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, திரும்பவும் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டு சுமதியின் கழுத்தை ஆராய்ந்தாள். இதை காதில் வாங்காதவளாய், எல்லாருக்கும் பாலை கொண்டு போய் கொடுக்கணும், அப்புறம் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சாயந்தரம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா, சீக்கிரம் உள்ளே இருந்து ஷர்மி குரல் கொடுக்க, தரேன் இருடி, ரொம்ப திமிர் பிடிச்சவ போல இருக்கே, எது கேட்டாலும் பதில் சொல்லாமல் மழுப்பிட்டு போறா, மனதில் கருவி கொண்டே கருகிய தோசையை எடுத்து குப்பையில் போட்டாள் பவானி. அடுத்து அகிலா வீட்டுக்கு தானே போறா, அவ எல்லாத்தையும் வாங்கிடுவா விஷயத்த கறந்து, சாயந்தரம் அகிலா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சுமதி 5 டம்ளர் பாலையும் வெவ்வேறு வயதுடைய 5 பெண்களின் கையில் கொடுத்து அவர்கள் அனைவரும் சொல்லி வைத்தார்போல் பவானி கேட்ட அதே கேள்விகளை வெவ்வேறு விதமாக கேட்டார்கள். தன்னுடைய முகமலர்ச்சியை சற்றும் குறைத்து கொள்ளாமல் அந்த கேள்விகளை சமாளித்து வீட்டிற்கு வந்து பரபரப்பாய் தயாராகி அலுவலகம் சென்றாள் சுமதி. அன்றிலிருந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வரை வீட்டை ஒழுங்குபடுத்தவும் புதிதாக பொறுப்பேற்று கொண்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையின் பொறுப்பு சுமையாலும் களைத்து போனவள் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தான் தூங்கி விழித்தாள். அப்பா சந்திரகீர்த்தி போட்டு கொடுத்த காஃபியை வாங்கி குடித்து விட்டு, குளிச்சிட்டு ரெடியாகுங்கப்பா, வெளியில் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கும் போயிட்டு வரலாம் சொல்லி குளிக்க சென்றாள். அவ என் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு எதிர்த்த தெருவில் இருக்குப்பாரு, மெட்ரோ சர்வீஸ், அதில் தான் ஏதோ பெரிய அதிகாரியாம், அதான் இந்த அளப்பு அளப்புறா. இது 3வது வீட்டு அகிலா பக்கத்து வீட்டு வசுமதியிடம் தன் உளவுத்தரை கொடுத்த செய்தியை பரப்பி கொண்டிருந்தாள். எதிர் வீட்டு உமா கவர்மெண்ட் ஆஃபீஸ்னா சும்மாவா, எப்படியும் 50,000 சம்பாதிக்க மாட்டாளா, அந்த கர்வம் யாருக்கா இருந்தாலும் இருக்கத்தானே செய்யும், தனக்கு தெரிந்த நியாயத்தை கேட்க சம்பளம் மட்டுமா, அதுக்கு மேலே கிம்பளம் வாங்குவாளாம், மீண்டும் உளவுத்துறை உளறியது. அதே நேரம் சுமதியும் பெரியவரும் வெளியே வந்து கதவை பூட்டும் சத்தம் கேட்டு அனுமந்தபுரம் அமைதிபுரம் ஆனது. சுமதி தற்செயலாக அவர்களை பார்த்து நட்பாக புன்னகைக்க, இன்னைக்கு ஆஃபீஸ் லீவாம்மா என்ற அகிலாவிற்கு எப்பொழுதும் போல புன்சிரிப்பை மட்டுமே உதிர்த்து விட்டு தெருவை கலந்தார்கள் இருவரும். அவர்கள் தெருமுனை சென்று விட்டதை, என்ன கிளா இது, கல்லுலேயே நார் உரிக்கிறவனி, ஓங்கிட்டே இவ ஒரு வார்த்தை மூச்சு விட மாட்டாளே, தன் பங்கிற்கு ஆதங்கப்பட்டாள் வசுமதி.
இவ்வளவு விடு, நம்மையே சுற்றி சுற்றி வர இந்த சிவகாமி கழுத கூட ஒரு வார்த்தை மூச்சு விட மாட்டேங்குதே. பெருமூச்சு விட்டாள் கோமதி, ஆனால் பேச்சை விடவில்லை. புதிதாக பணியேற்ற 2 மாதத்தில் கடின உழைப்பின் பலனாக அந்த அலுவலகத்தில் பல நல்ல பணிமாற்றங்களை முறையாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தாள் சுமதி. தீவிரமாக அக்கௌண்ட்ஸ் லெட்ஜரை புரட்டி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு குடிநீர் இணைப்பு பெற்ற பில்களுக்கும் வரவு வைக்கப்பட்ட தொகைக்கும் இடையே பெரிய தொகை காணாமல் போயிருந்தது அவளுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியது. இந்த மோசடிக்கு காரணமானவர்கள் அக்கௌண்டன்ட் விஸ்வமும் லைன்மேன் சிவகுமாரும் என்று விசாரித்து தெரிந்து கொண்டாள். சம்பந்தப்பட்ட 2 பேரையும் அழைத்து உங்களுக்கு 1 வாரம் அவகாசம் தருகிறேன், அதற்குள் காணாமல் போன பணத்தையும் ஒப்படைத்துவிட்டு செய்த தவறுக்கு மன்னிப்பு கடிதத்தையும் எழுதி தர வேண்டும். அப்படி இல்லை என்றால் மேலிடத்தில் புகார் கொடுத்து சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கி தந்து விடுவேன் என்று எச்சரித்தவளை உதாசீனப்படுத்தினார்கள் சிவகுமாரும் விஸ்வமும். அவள் கொடுத்திருந்த அந்த 1 வார கெடு முடிந்த பிறகும் அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வராததால் அதற்கடுத்த 3ஆம் நாள் தலைமை அலுவலகத்திலிருந்து அவர்கள் இருவருக்கும் அழைப்பு வந்தது. அதோடு சேர்த்து அவர்களின் கைகளுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டரும் வந்தது. அன்று அலுவலக நேரம் முடிந்த பிறகு வழியில் சுமதியை மடக்கின விஸ்வமும் சிவகுமாரும், எங்களுக்கு இந்த ஆஃபீஸில் 15 வருஷம் சர்வீஸு, ஆனால் நீ வந்து முழுசாக 6 மாதம் கூட ஆகலை, சின்ன பொண்ணு நீ, இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டியா எங்களுக்கு எதிராக, இதுக்கு உன்னை பழி வாங்காமல் விடமாட்டோம், நீ எப்படி இந்த ஆஃபீஸில் தொடர்ந்து வேலை செய்கிற, இந்த ஊரில் எப்படி நீ நிம்மதியாக இருக்கன்னு பார்த்துடலாம். வெறி பிடித்தவர்களைப் போல ரோட்டில் கத்தி விட்டு சென்றார்கள். ஆனால் சுமதியோ இதற்கெல்லாம் கலவரப்படாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று தன் பணியில் ஆழ்ந்தாள். பின் வந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை சந்திரகீர்த்தியும் சுமதியும் தொலைக்காட்சியில் படம் பார்த்து கொண்டிருக்கும் போது வாசலில் யாரோ ஒரு பெண் சுமதி மேடம் வெளியில் வாங்க என்று பெரிதாக கத்தி கொண்டிருந்தாள். சத்தம் கேட்டு திடுக்கிட்டு இருவரும் வெளியே வர அங்கே 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி தோளில் ஒரு கைக்குழந்தையும் கையில் ஒரு சிறுவனையும் பிடித்து கொண்டு கண்களில் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருந்தாள். யாரம்மா நீ, எதுக்கு இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க கேட்ட சந்திரகீர்த்தியிடம், எல்லாம் உங்கள் மகளின் கைங்கரியம்தான் ஐயா, ஏன் உங்கள் பொண்ணு சொல்லலையா, நானும் என் பிள்ளைங்களும் இந்த நிலமையில் நிற்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லுங்க அந்த பெரியவர்கிட்ட. ஓ, இன்னும் புரியலையா, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரே, இல்லை இல்லை வேலை செஞ்சிட்டு இருந்தாரே விஸ்வம், அவரோட பொண்டாட்டினா, இதுங்க ரெண்டும் அவரோட குழந்தைங்க, இவங்க சோத்தில் மண்ணளிப்போட உங்களுக்கு எப்படிமா மனசு வந்தது, ஆங்காரமாக கேட்டாள் அந்த பெண். இப்பொழுது சுமதிக்கு விஷயம் புரிந்தது. உங்கள் கணவர் தப்பு செஞ்சிருக்காரு, அதனால் தண்டனை அனுபவிச்சாரு, அதுக்கு இங்கே வந்து ஏம்மா இப்படி அழுதுட்டு நிற்கிறீங்க என்ற சுமதியை மறித்து, அம்மா தயவு செஞ்சு என் புருஷனை மன்னிச்சு விட்டுருங்கம்மா, இப்போது அந்த பெண் கெஞ்ச ஆரம்பித்திருந்தாள். ஆனால் சுமதியோ சற்றும் சலனப்படாமல் அந்த பெண்ணிடம், இங்கே பாருங்கம்மா, உங்கள் கணவர் அரசாங்க பணத்தை மோசடி செஞ்சிருக்கார், பணத்தை கட்டிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி தந்துட்டாருனா அவருடைய சஸ்பென்சர் ஆர்டரை கேன்சல் பண்ண முயற்சி செய்கிறேன், அது வரைக்கும் உங்கள் கணவருக்கு கிடைக்கும் பாதி சம்பளத்தை நீங்களே ஆஃபீஸ்க்கு வந்து நேரடியாக கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறேன், குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நானே உதவி பண்ணுறேன் என்று சமாதானப்படுத்தி அவளை அனுப்பிவிட்டு சுற்றிலும் பார்த்தாள். அத்தனை கண்களும் அவளையே மொய்த்து கொண்டிருந்தன. சுமதி எப்போதும் போல மௌனமாய் புன்னகைத்து விட்டு உள்ளே சென்றாள். அப்பாவும் அவளை தொடர்ந்து உள்ளே சென்றார். உளவுத்துறையினர் இப்போது ஆள் ஆளுக்கு மூளையை கசக்கி துப்பு துளக்கி கொண்டிருந்தார்கள். அடுத்த வாரம் ஒரு நாள் இடுப்பு எடுத்துவிட்டு ஓய்வில் இருந்தாள் சுமதி. அப்போது வீட்டிற்கு வெள்ளை நிற கார் ஒன்று வந்து வாசலில் நின்றது. கார் சத்தம் கேட்டவுடன் எதிர் வீட்டு அகல்யாவும் கணவர் பாபுவும் வெளியே வந்தார்கள். பக்கத்து வீட்டில் பவானி குழம்பு கொதிப்பதற்கு முன்னரே அடுப்பை அவசரமாக அணைத்துவிட்டு வேகமாக வாசலுக்கு வந்தாள். காரில் இருந்து இறங்கிய இளைஞன் வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் கையில் சில ஃபைல்களும் வைத்து கொண்டு பார்ப்பதற்கு சினிமாவில் பார்க்கும் வக்கீல் தோற்றத்துடன் இருந்தான். சந்திரகீர்த்தி அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் அழைத்து போய் கதவை மூடிவிட்டார். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்பது போல கண்ணுக்கு எட்டிய விருந்து காதுக்கு எட்டவில்லை அவர்களுக்கு. திறந்து கிடந்த ஜன்னலின் வழியே சிந்தி சிதறிய வார்த்தைகளை கோர்த்து கதை கட்ட தயாராய் காத்திருந்தார்கள் இருந்த அனைவரும். வக்கீல் பிரசன்னாவை உட்கார வைத்து அவரிடம் டீ கோப்பையை நீட்டியபடி, சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போமே சார், நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் காரில் டிராவல் பண்ணி வரணும், சிரமம் தானே உங்களுக்கு என்று கேட்ட சுமதியை பார்த்து சொன்னார். இல்லைங்க சுமதி, முக்கியமான டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வாங்கணும், அதுதான் நேர்லேயே வந்தேன்.
சொல்லிவிட்டு டீயை வாங்கி அருந்து ஆரம்பித்தார். சிறிது நேரம் கழித்த பின்னர் ஃபைலில் இருந்த சில காகிதங்களை எடுத்து அவர் சுட்டிக்காட்டிய இடங்களில் சுமதியும் சந்திரகீர்த்தியும் போட வேண்டிய கையெழுத்துக்களை போட்டு முடித்தனர். இப்பொழுது சந்திரகீர்த்தி, என் பொண்ணையும் என்னையும் ஏமாத்தி அந்த ராஸ்கலை சும்மா விட்டுடாதீங்க சார். எப்படியாவது அவனுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கிடைக்குமோ அதை வாங்கி கொடுத்துடுங்க. நாங்கள் சம்பாதிச்ச பணம் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு இப்படி அலக்கழிச்சான் பாருங்க, அந்த பாவத்துக்கு அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சே ஆகணும். ஆவேசப்பட்டார் சந்திரகீர்த்தி. உணர்ச்சி வசப்படாதீங்க சார், நம்ம சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம ப்ரொசீட் பண்ணியாச்சு. அதோடு இல்லாமல் தப்பு முழுக்க அவன் பேர்றதான்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே ப்ரூஃப் பண்ணியாச்சு. கேஸ் நம்ம பக்கம்தான் போயிட்டுருக்கு, நீங்கள் பயப்படவே வேண்டாம். 70% கேஸ் முடிஞ்சும் போச்சு, இன்னும் 3 மாதத்தில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடும். ஆனால் நீங்கள் மட்டும் யார் பேச்சையும் கேட்டு காம்ப்ரமைஸுக்கு மட்டும் போயிடாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிறது. இதனை தொடர்ந்து வேற ஏதாவது முக்கியமான தகவல்னா சுமதி மேடத்தோட அலுவலக நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி தகவல் தெரிவிக்கிறேன். இவ்வளோ தூரம் எங்களை கஷ்டப்படுத்தினவங்கிட்ட நாங்கள் காம்ப்ரமைஸ்க்கு போகவே மாட்டோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் கேஸை மட்டும் பாருங்கள் சொல்லிவிட்டு சந்திரகீர்த்தி எழுந்து விடை கொடுத்தார். வக்கீல் பிரசன்னாவை கார் வரைக்கும் சென்று வழியனுப்ப வந்த சுமதி சற்று தயங்கிய பின்னர், சார் உங்கள் ஃபீஸை பற்றி இது வரைக்கும் எதுவுமே பேசலையே என்று இழுத்தாள். ஃபீஸ் தானே, கேஸ் நம்ம பக்கம் தீர்வானதும் கண்டிப்பாக நானே கேட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ஸ்னேக பார்வை பார்த்து விட்டு காரில் புறப்பட்டு சென்றார் வக்கீல். சுமதி உள்ளே போய் மறையும் வரை காத்திருந்து விட்டு, இந்த பொண்ணை எவனோ கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டான் போல இருக்கு, அதுதான் இப்போ கேஸு கோர்ட்டு டைவர்ஸ்ன்னு வக்கீல் வந்துட்டு பேசிட்டு போறாரு போல இருக்கு. சுற்றம் தங்களது கற்பனை குதிரையை பறக்கவிட்டது. அதன் பிறகு 3 மாதத்தில் முடிந்துவிடும் என்று சொல்லப்பட்ட கேஸ் 7 மாதங்கள் வரை இழுத்து சென்று தீர்ப்பு சுமதிக்கும் சந்திரகீர்த்திக்கும் சாதகமாக தீர்ப்பு வந்தது. இந்த செய்தியை வக்கீல் பிரசன்னா சுமதியின் அலுவலக நம்பருக்கு ஃபோன் செய்து சொல்லிவிட்டு கோர்ட் ஆர்டரை சுமதியின் புதிய வீட்டின் முகவரிக்கு ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்பி வைத்தார். 2 நாட்களுக்கு பிறகு அந்த தபாலை பெற்று கொண்ட சந்திரகீர்த்தி சுமதி சாயந்தரம் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்புவதற்காக காத்திருந்தார். அவள் வந்த பிறகு தபாலை அவள் கையில் கொடுத்து, நீயே பிரிச்சு படி, நீ படிக்கிறத நான் கேட்டு சந்தோஷப்படுறேன் என்று கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட சுமதி போஸ்டை பிரித்து படித்தாள். இபிகோ செக்ஷன் 420 கீழ் வழக்கின் வாதி சுமதி மற்றும் சந்திரகீர்த்தியிடம் பிரதிவாதி பிரகாஷம் என்பவர் 5 லட்சம் ரூபாயை ஏமாற்றி பெற்றதும் அவர்களை அலைக்கழித்ததும் சேர்த்து நிரூபிக்கப்பட்டதனால் அவர்களுடைய 5 லட்சம் ரூபாயோடு 2 லட்சம் அபராதம் சேர்த்து 7 லட்சம் கோர்ட்டில் கட்டி அவர்களுக்கு கோர்ட்டின் மூலம் சமர்ப்பிக்க, மேலும் வயதான சந்திரகீர்த்தியை மானபங்கமாக பேசியதனால் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று படித்து முடித்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சுமதி. கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு பணத்தை புரட்டி முன்பணம் 5 லட்சம் கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணி அதோடு மட்டும் இல்லாமல் 2 வருஷமாக கோர்ட்டு கேஸுன்னு தீராத மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டானே, அவனுக்கு ஏற்ற தண்டனை கடவுள் கொடுத்துட்டான். இப்போ தான் எல்லாம் முடிஞ்சிருச்சே, ஏன்பா திரும்பவும் அதை பற்றி பேசிக்கிட்டே, விடுங்க அதை மறந்துடுங்க, சமாதானப்படுத்தினாள் சுமதி. தான் பொறுப்பேற்ற 2 வருடத்தில் கடினமாக உழைத்ததின் பலனாக உதவி மேலாளர் பதவியிலிருந்து மேலாளர் பதவிக்கு பணி உயர்வு, மேலாளர் பதவிக்கு பணி உயர்வும் கோயம்புத்தூருக்கு மாற்றலும் ஆகி ஆர்டர் வந்தது சுமதிக்கு. அதை பார்த்ததும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தவள் அப்பாவிடம் சொல்வதற்காக மாலை வீடு அவசர அவசரமாக வீட்டிற்கு திரும்பும் போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தை கவனிக்காமல் இடித்து கீழே விழுந்து விட்டாள். இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞன் அவளை தூக்கி அவளது 2 முழங்கைகளிலும் இருந்த சிராய்ப்பை பார்த்து அருகில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று முதலுதவியும் செய்துவிட்டு தானே அவளை வீட்டில் கொண்டு வந்து விட்டான். மீண்டும் சுமதியின் வீட்டு சாமான்கள் இதோ லாரியில் ஏற்றப்பட்டு விட்டன. வழக்கம் போல் சுமதி எல்லோரையும் பார்த்து புன்னகைத்துவிட்டு காரில் தன் அப்பாவுடன் புறப்பட்டு போகிறாள். வீதியையே பார்த்து கொண்டிருக்கிறது வேடிக்கை பார்த்த ஜனம். அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் அடுத்து வரப்போகும் வானதியோ ஆனந்தியோ யாரோ ஒருத்திக்காக. கதை எழுதி வாசித்தது லாவண்யா. என்ன கேட்டீங்க, சுமதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாண்ணா? நமக்கு எதுக்குங்க அதெல்லாம்? நீங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.